63 நாயன்மார்கள் கதைகள். ருத்ர பசுபதி நாயனார் புராணம். பால்வளம் செறிந்த சோழவள நாட்டிலே பூம்பொழிகள் மிகுந்துள்ள திருத்தலையூர் அமைந்திருந்தது. இந்த ஊர்ல என் நேரமும் அந்தணர்களின் வேத பாராயணம் வானை எட்ட ஒளித்த வண்ணமாகவே இருக்கும். இவர்கள் வளர்க்கும் வேள்வி தீயின் பயனாய் மாதம் மும்மாறி மழை பெய்யும். அந்த அளவிற்கு அருளுடமையும் பொருள் உடமையும் ஓங்கிட அன்பும் மரணும் சால்பும் குன்றாது குறையாது நிலை பெற்று விளங்கியது. இத்தகைய சீரும் சிறப்புமிக்க திருத்தலையூர்ல பசுபதியார் என்னும் ஓர் அந்தனர் இருந்தார். இவர் தமது மரபிற்கு ஏற்ப வேத சாஸ்திர இதிகாச புராணங்கள்ல சிறந்த புலமை பெற்றிருந்தார். பசுபதியார் அருமறை பயனாகிய திருவுத்ரம் என்னும் திருமந்திரத்தை இடையிறாமல் பக்தியுடனும் அன்புடனும் சொல்லிக்கொண்டே இருப்பார். திரு அல்லது ஸ்ரீ என்பது திருமகளாகிய செல்வம் அழகு ஆகிய பொருள்களில் சொல்லப்படுவதால் எம்பெருமான் ஸ்ரீருத்ரன் அல்லது திருருத்ரன் என்னும் திருநாமம் பெற்றார். ருத் என்றால் துன்பம், திரன் என்றால் தீர்ப்பவன் என்றும் பொருள் கொள்ளப்படுவதால் எம்பெருமான் ருத்ரன் என்னும் திருநாமம் பெற்றார். ருத்ரராகிய சிவபெருமானுக்குரிய திருமந்திரம் ருத்ரமாகும். சிவபெருமானுக்கு ருத்ரம் கண்ணாகவும் பஞ்சாட்சரம் கண்மணியாகவும் விளங்கினார். எம்பெருமானுடைய பெருமையை சொல்லும் இம்மந்திரம் வேதத்தின் மெய்ப்பொருளாகும். அருமறை பயனாகிய ருத்ரம் என்று சேக்கலார் சுவாமிகளால் பாராட்ட பெற்றுள்ள இத்திரு மந்திரத்தை தமது மூச்சாகவும் பேச்சாகவும் கொண்டு வாழ்ந்து வந்தார் பசுபதியார். இவர் மனதாலும் வாக்காலும் மெய்யாலும் சிவதொண்டு புரிந்து வந்தார். இவர் தினந்தோறும் தாமரை பொய்யில் நீராடி கழுத்தளவு நீரில் நின்று கொண்டு தலைக்கு மேல் கைகுவித்து ருத்ர மந்திரத்தை ஓதுவார். இரவென்றும் பகலென்றும் பாராமல் எந்நேரமும் ருத்ரத்தை பாராயணம் செய்வதிலே தம் பொழுதையெல்லாம் கழித்தார். இது காரணம் பற்றியே அவருக்கு ருத்ர பசுபதியார் என்னும் சிறப்பு பெயர் ஏற்பட்டது. ருத்ர பசுபதியின் பக்தியை பற்றி ஊரில் உள்ள அனைவரும் புகழ்ந்து பேசிய வண்ணமாகவே இருப்பார்கள். ருத்ர பசுபதியார் பக்தியின் பெருமை எம்பெருமானின் திருவுள்ளத்தை மகிழ செய்கிறது. ருத்ரத்தின் பொருளான எம்பெருமான் திருவுள்ளம் கனிந்து பசுபதியாருக்கு பேரருள் புரிந்தார். ருத்ர பசுபதி நாயனார் இறைவனுடைய திருவடி அருகில் அரும்பேற்றை பெற்றார்.